தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கிற அஜித் விஜய் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வாரிசு மற்றும் துணிவு படங்கள் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. இதுக்கிடையில் ஏற்கனவே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன அஜித் விஜய் படங்களை எது வெற்றி அடைஞ்சது எது தோல்வி அடைஞ்சதுன்னு பார்க்கலாம். 1996 பொங்கலுக்கு அஜித்தோட வான்மதி படமும் விஜயோட கோயம்புத்தூர் மாப்பிளை படமும் ஒன்னா ரிலீஸ் ஆனிச்சு. இதுல விஜயோட கோயம்புத்தூர் மாப்பிளை படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹீட்டுங்க. ஆனா அஜித்தோட வான்மதி படம் ஒரு ஆவரேஜ் படம் தாங்க. இதுக்கப்புறம் அடுத்த வருஷமே 1997 பொங்கலுக்கு அஜித்தோட நேசம் படமும் விஜயோட காலமெல்லாம் காத்திருப்பேன் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆனிச்சுங்க. இதில் அஜித்தோட நேசம் படம் ஒரு அட்டர் ஃப்ளாப்புங்க. ஆனால் விஜயோட காலமெல்லாம் காத்திருப்பேன் படம் மறுபடியும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு 2001 மறுபடியும் விஜயும் அஜித்தும் மோதிக்கிறாங்க. பொங்கலுக்கு விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் படமும் அஜித்தோட தீனா படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிட்டு ஓனிச்சிங்க. இந்த தீனா படத்துல இருந்தா அஜித்துக்கு தலைங்கிற பேரை ஒரு ஃபேமஸ் ஆனிச்சு. நெக்ஸ்ட் ஒரு 4 வருஷம் கேப்புக்கு அப்புறமா 2007 மறுபடியும் பொங்கலுக்கு விஜயோட ஆதி படமும் அஜித்தோட பரமசிவன் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆனிச்சு. இதுல என்னன்னா சொல்லி வச்ச மாதிரியே 2 படமும் ஒரு ஆவரேஜான படமா அமைஞ்சது. அதுக்கு அடுத்த வருஷமே 2007 பொங்கலுக்கு விஜயோட போக்கிரி படமும் அஜித்தோட ஆழ்வார் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆனிச்சு. இதுல என்னன்னா விஜயோட போக்கிரி படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனிச்சுங்க. ஆனா அஜித்துக்கு ஆழ்வார் படம் ஒரு படுதோல்வியான படமா அமைஞ்சது. அடுத்து ஒரு 6 வருஷம் கழிச்சு 2014 பொங்கலுக்கு அஜித்துக்கு வீரம் படமும் விஜய்க்கு ஜில்லா படமும் ஒன்னா ரிலீஸ் ஆனிச்சுங்க. இதுல என்னன்னா 2 படமுமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி இது ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சதுங்க 2 படங்களும். அடுத்து 9 இயர்ஸ் கழிச்சு இப்போதாங்க விஜய் அஜித் படம் மோதிக்க போதுங்க. இதில் வாரிசு ஜெயிக்க போதா இல்லை துணிவு ஜெயிக்க போதா, எந்த படம் வெற்றி அடைய போகுது எந்த படம் தோல்வி அடைய போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.